வணக்கம், வெல்கம் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேழ்வரகு மாவில் பெப்பர் தோசை பண்ணியிருக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, எம்மியாக இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கங்க. இதுக்கு தக்காளி சட்னி சூப்பராக இருக்குங்க. தேங்காய் சட்னி வைக்கலாம், தக்காளி சட்னி வைக்கலாம், கொத்தமல்லி சட்னி வைக்கலாம். அதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராகிட்ட நம்ம பண்ணி எடுத்தாச்சுங்க. பார்க்கறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தைப்பிடிச்சுக்காரங்களாம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. டெய்லி சப்பாத்தி தோசை இட்லி சாப்பிட்றதோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேழ்வரகு மாவில் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ மொறுமொறுன்னு கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம சாப்பிடும்போது எப்படி சத்தம் வருது பாருங்க, மறுமறுணும். ஓ, சூப்பராக இருக்குது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துருக்கோங்க. ஒரு கப்பு ரவை, ஒரு கப்பு அரிசி மாவு, ஒரு கப்பு கோதுமை மாவுங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம், ரெண்டு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி ஒரு துண்டளவு இஞ்சியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. மிளகாய், ரெண்டு மிளகாய் போட்டிருக்கேன். கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம், பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு தந்தூரி, பெப்பர். பெப்பர் வந்து நம்ம நுணுக்கி போடணுங்க, திரித்து போடக்கூடாது. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிடும்போது. தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல மழை பெய்யுதுங்க சென்னையில். நல்ல மழைக்கு பெப்பர் தோசை சுட்டு நம்ம காஃபி போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. ரவை, ரவை போட்டுக்கனால நம்ம பத்து நிமிஷம் ஊற வைக்கணுங்க. ரவை போடலன்னா நம்ம உடனே சுடலாம். தண்ணி நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் தோசைக்கு வந்து தண்ணி நிறைய ஊற்றி வச்சா தான் சூப்பராக கிடைக்குங்க. அவங்களுக்கு கல்லில் ஊற்றுனா கல்லில் ஒட்டக்கூடாது, அங்கங்கே ஓடணும். அப்போ தான் தோசை வந்து நல்லா அழகாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஓடணுங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சிக்கோங்க. இது நல்லா வேகட்டும். அஞ்சு நிமிஷம் ஆகுங்க வேகிறதுக்கு. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சு கொஞ்சம் எண்ணெயாவது நெய்யாவது ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துடும். நான் வெந்துருச்சு, நல்லா நல்லா சிவந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்த மாதிரி நம்ம எடுக்கணுங்க. அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். வா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தோசை. கேழ்வரகு மாவில் எப்படி சுட முடியுமான்னு நினைப்பீங்க. சுட்டு பாருங்கங்க, சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு தோசை சுட்டுடலாம். நல்லா வேகட்டும். ரேச எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. சூப்பராக வந்துருச்சுங்க. கல் தோசை கல்லில் ஊற்றுனீங்கன்னா அந்த மாதிரி கிடைக்குமான்னு தெரியல. நான்ஸ்டிக் தவால ஊற்றுங்க, நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்குங்க. சூப்பராகட்டு பண்ணி எடுத்தாச்சுங்க. இது தக்காளி சட்னி வச்சுருக்கேன் நான் அன்றைக்கி. சூப்பராகட்டு பெப்பர் தோசை சுட்டாச்சுங்க. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு பண்ணுங்கள், நைட்டில் டின்னருக்கு பண்ணுங்கள். பத்து தோசை கொடுத்தாலும் இன்னும் வேணும்னு கேட்பாங்கங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்
முகம் பார்க்கலாம், அவ்வளோ அழகாக இருக்குது கோசம்பு. இப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம் சட்னியில் முக்கி. எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள், சவுண்டு இப்போ எப்படி வருது பாருங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.